ஹலோ கைஸ் வணக்கம், வெல்கம் டு ட்ரெண்டிங். எக்ஸாம் தமிழ் சேனல் மேயண்டால் முடியாதே மேலாவிட்டால் உனக்கேட்டது இல்லை. கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெகுலராக நம்ம பார்க்குற மாதிரி நீங்கள் டைட்டில் தம்ப்னைல பார்த்தா வந்து வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. முக்கியமாக வந்து பிடெக்லாம் நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்ட்ரீம் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேத்துக்கு நிறைய கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பிடெக்கில் இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி இல்லை சைபர் ஃபாரன்சிக்ஸ், இது ரிலவெண்ட்டான ஒரு கோர்ஸ் தான் பிடெக்கில் வர சைபர் செக்யூரிட்டி உங்களுக்கு. ஸோ இந்த கோர்ஸ் நேம் பொறுத்தவரையும் ஒவ்வொரு காலேஜில் ஒரு சில மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு சில காலேஜில் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அப்படிம்பாங்க, ஒரு சில காலேஜில் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு டேரெக்டாகவே சொல்லுவாங்க, ஒரு சில காலேஜில் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்டு டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. பட் கான்செப்ட் வைஸாக எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை ரொம்ப சேஃபாக வந்து நீங்கள் வந்து ஒரு சிஸ்டமில் வந்து சேவ் பண்ணி வைக்கணும். நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு டேட்டாவாக இருக்கலாம், இல்லை ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஒரு ஹார்ட்வேராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இன்ஃபர்மேஷனை சேஃபாக வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், சப்போஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷனையோ இல்லை அந்த மாதிரியான டேட்டாஸையோ வந்து பார்த்தோம் அப்படின்னா, யாராவது அன்ஆத்தரைஸ்டாக எடுத்துட்டால் நம்மளுக்கு எப்படி வந்து அது இன்டிமேஷன் வரும், இல்லை எடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி ஃபைன் பண்ணலாம், யார் எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன அப்டேட்டட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இதை பற்றி படிக்கிற ஒரு கோர்ஸ் தான் பிஇ பிடெக்கில் வர சைபர் செக்யூரிட்டி உங்களுக்கு. ஸோ இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் இருக்குது உங்களுக்கு. காமனாக சொல்லணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு, ஒரு இன்ஃபர்மேஷனை செக்யூரிட்டியாக யாரும் எடுக்காமல் சேவ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அன்ஆத்தரைஸ்டாக அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணி எடுத்தாங்க, சப்போஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து அது வராமல் எப்படி வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம், அதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், ஸோ இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிற ஒரு கோர்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஇ பிடெக்கில் வர சைபர் செக்யூரிட்டி உங்களுக்கு. ஸோ சைபர் செக்யூரிட்டி பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் நிறைய காலேஜ் பிடெக்கில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குமா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. கவர்மெண்ட் காலேஜில் இப்போ வரையும் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இல்லை. கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு பேஸ் பண்ண கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா, உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், சிஎஸ்சி, ஐடி இந்த மாதிரி எவர்கிரீன் கோர்ஸ் பேசிக் லெவல் கோர்ஸாக இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சைபர் செக்யூரிட்டிலாம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா, ப்ரைவேட் காலேஜ் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய டாப் யூனிவர்சிட்டியில் கூட இது ரிலவெண்ட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் ஒரு சில காலேஜில் டேரெக்டாக சைபர் செக்யூரிட்டி அப்படின்வாங்க, ஒரு சில காலேஜில் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குல்ல அதில் வந்து ஸ்ட்ரீம் பேஸில் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் கான்செப்ட் வைஸாக எல்லாமே ஒன்று தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ அப்போ முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலேஜ் கொஞ்சம் பெஸ்ட் காலேஜாக அப்படிங்கிறத பார்த்து இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் இந்த கோர்ஸ் பற்றி இன் டெப்த்தாக வந்து டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது, எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அண்டு சிஸ்டம். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரும் டேமேஜ் பண்ணாமல் இல்லை அதை வந்து திருடாமல் அதுக்கு என்ன மாதிரினா சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஹார்ட்வேர் யூஸ் பண்ணலாம், அதை பற்றி படிக்கிற ஒரு கோர்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது, இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்த மாதிரி டேட்டாவாக இருக்கலாம், ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஹார்ட்வேர்டாக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதை வந்து யாருமே திருடாமல் இல்லை டேமேஜ் பண்ணாமல் அதுக்கு என்ன மாதிரியான ஸ்கேஃப் கார்டெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரியான ஒரு ஆப்லாம் யூஸ் பண்ணுறோம், அதை பற்றி படிக்கிற ஒரு கோர்ஸ் தான் வந்து சைபர் செக்யூரிட்டி உங்களுக்கு. சப்போஸ் அவங்க அன்ஆத்தரைஸ்டாக அதை எடுத்து கூட என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி எடுத்தாங்க, நெக்ஸ்ட் டைம் இந்த ப்ராப்ளம் வராமல் எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம், ப்ளஸ் இப்போ யார் எடுத்தாங்க அதுக்கான டெக்னிக்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி டாபிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜாப் பொசிஷன்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ், கிரிப்டோகிராஃபர்ஸ், அனாலிசிசர், அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் டெவலப்பர், செக்யூரிட்டி கன்சல்டன்ட் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஜாப் ஏரியா அப்படின்னு எடுத்துட்டாலும் உங்களுக்கு இந்த ஃபீல்டு தான் போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. கவர்மெண்ட்டில் நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வந்து செக்யூரிட்டியாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் லைனில் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை பெரிய பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் கூட, ஏன்னா எல்லா ஃபீல்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப சேஃபாக வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேட்டாவை வந்து யாரும் எடுக்காமல் அந்த மாதிரி வந்து ஒரு இன்ஜினியரிங் லைனில் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஜாப் ஏரியா அப்படின்னு எடுத்துகிற எந்த ஏரியாவில் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு இ காமர்ஸாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கலாம், அப்படி இல்லை ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் உங்களுக்கு, அப்படி இல்லைனா இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் உங்களுக்கு, இது மாதிரி நிறைய கவர்மெண்ட் ரிலவெண்ட்டான இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் உங்களோட ஸ்கில் பேஸில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒன்றை மட்டும் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, கோர்ஸ் படிக்கும்போது சரி கோர்ஸ் கம்ப்ளீட்
கம்ப்ளீட் பண்ணதுக்கும் அப்புறமும் சரி, நீங்கள் வந்து கொஞ்சம் டெக்னாலஜியில் வந்து அப்டேட்டடாக இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா நிறைய வந்து மெத்தட்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு. நீங்கள் அடுத்தடுத்து உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஃபீலாக வந்து உங்களால் சைன் பண்ண முடியும். ஸோ லேர்ன் பண்ணும்போது பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு முடிஞ்சளவுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரியான ஃபீலாக வந்து நிறைய ஜாப்லாம் அடுத்தடுத்து நல்ல ஒரு ஜாப் பொசிஷனில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான எலிஜிபிள் தான் உங்களுக்கு. ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் எடுத்துருக்கணும், பயாலஜி தான் எடுத்துருக்கணும், கம்ப்யூட்டர் தான் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாப்பிக்லாம் வரனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவே பயாலஜி எடுத்தவங்க உடனே படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் பயாலஜியில் பாட்னி ஜுவாலஜி பற்றி படிச்சிருப்பீங்க, கம்ப்யூட்டர் பற்றி நாலேஜ் இல்லாமல் இருப்பீங்க. உடனே இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எடுக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான பேசிக் நாலேஜ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா கூட சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக சிலபஸில் பேசிக் லெவல் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாப்பிக்கில் கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் படிக்கிறனால என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் காமனான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இது டெக்னாலஜி ரெலவெண்ட்டான கோர்ஸ் உங்களுக்கு. முக்கியமாக இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இந்த சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பயுமே வந்து செக்யூரிட்டியாக இன்ஃபர்மேஷன் வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா எல்லா கம்பெனியுமே வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் முக்கியமாக நீங்கள் அப்டேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் எந்த ஒரு ஜாப்க்கு போனீங்க அப்படின்னாலும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டெக்னாலஜியோட அப்டேஷனுக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய பெரிய ஜாப் பொசிஷன் அடுத்தடுத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஃபீல்டு அப்படிங்கிறனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறதில்ல. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நாலேஜ் பேஸில் சூப்பரான ஜாப் பொசிஷன், சூப்பரான சேலரி பேக்கேஜ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய டொமைன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரியான டொமைன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டார்க் வெப் இருக்குது, எத்திக்கல் ஹேக்கிங் இருக்குது, சைபர் வேர்ஃபேர் இருக்குது உங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி கோர்ஸ் படிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபீலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த கோர்ஸ் படிக்கல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. முக்கியமாக அப்டேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்தது நல்ல ஒரு ஜாப் பொசிஷன் ப்ளஸ் முக்கியமாக நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் இல்லை உங்கள் ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் லைனில் கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் உங்கள் ஹார்ட் ஒர்க் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுறதில்ல. இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா சூஸ் பண்ணுங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அடுத்தடுத்து சூப்பரான ஜாப் போர்ஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் பொறுத்தவரையும் என்ன மாதிரினா டாப்பிக் இருக்கும், முக்கியமாக கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாப்பிக்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டரில் நார்மலாகவே ஒரு கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான பேப்பர் வரும், பேசிக்காக வந்து கம்யூனிகேஷன் ரிலவெண்ட்டான பேப்பர் வரும் உங்களுக்கு, ஃபிசிக்ஸ் செமஸ்ட்ரி ரிலவெண்ட்டான பேப்பர் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃபண்டமெண்டலாக கம்ப்யூட்டர்லாம் என்னது, ஃபண்டமெண்டலாக எலக்ட்ரானிக்ஸ்லாம் என்னது, அந்த மாதிரி டாப்பிக்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ செகண்ட் செம் இல்லை செகண்ட் இயரில் தான் உங்கள் டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸ் வந்து படிப்பீங்க. செகண்ட் செம்மில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்டெப்த்தாக கம்ப்யூட்டர் பற்றி, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் பற்றி, அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரிலவெண்ட்டான ஒரு பேப்பர், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரிலவெண்ட்டான இன்னொரு பேப்பர், இந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ செகண்ட் இயரில் தான் உங்கள் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் படிப்பீங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக சைபர் செக்யூரிட்டா என்னது, அதோட ஃபண்டமெண்டல் பற்றி, அதில் என்ன மாதிரி மேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி, அது மட்டும் இல்லாமல் ஆப்ஜெக்டர் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் பற்றி, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் பற்றி, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்லாம் நிறைய மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அது ரிலவெண்ட்டான டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக சைபர் செக்யூரிட்டினா என்னது, அதில் என்ன டைப்ஸ் இருக்குது அதை பற்றி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் HSSMோட பார்ட் ஒன் பார்ட் டூ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி கனெக்ட்னா என்னது, அந்த மாதிரியான பேப்பர்ஸ் வரும். இது மட்டும் இல்லாமல் செகண்ட் இயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டரோட ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர் பற்றி, இது வந்து பேசிக்காக கம்ப்யூட்டர் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது மட்டும் இல்லாமல் கிரிப்டோகிராஃபி பற்றி, இதுவே ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்குலாம் இந்த கிரிப்டோகிராஃபி பற்றி பேசிக்காக ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் வரும். பட் உங்களுக்கு அது ஃபுல்லாக வந்து ஒரு பேப்பராகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க் செக்யூரிட்டினா என்னது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னது, கம்யூனிட்டி கனெக்டோட பார்ட் டூ வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் பற்றி, தியரி ஆஃப் காம்படிஷன் பற்றி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அதோட டெஸ்டிங் மெத்தலாட்டிச்சுனா என்னது அந்த மாதிரியான பேப்பர், லினக்ஸ் ப்ரோக்ராமிங் பற்றி, அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் பற்றி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்க ஃபீல்டு உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் கம்பைலர் டிசைன்ஸ் பற்றி, இது மட்டும் இல்லாமல் நிறைய எலக்ட்ரிவ் பேப்பர்ஸ் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் எத்திக்கல் ஹேக்கிங் பற்றி, டார்க் வெப் பற்றி உங்களுக்கு, இந்த மாதிரி நிறைய பேப்பர் எல்லாமே முக்கியமாக வந்து இந்த செக்யூரிட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய எலக்ட்ரிவ் பேப்பர் வரும். இது நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணிங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி, செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர்ஸ் பற்றி, வெப் டெக்னாலஜிஸ் பற்றி, வெப்
டிசைன்ஸ் பற்றி, இந்த மாதிரி நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் உங்களோட சிலபஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஹேக்கிங்க்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து செக்யூரிட்டிக்கு, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்கு, ஃபாரன்சிக்ஸ்க்கு, இந்த மாதிரியான டாப்பிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாகவே வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ எல்லாமே டெக்னாலஜி ரெலவெண்ட்டான பேப்பர் அப்படிங்கிறனால காமனாகவே டெக்னாலஜியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் படித்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் நல்ல ஒரு சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் படிக்கும்போதே நிறைய வந்து ஆன்லைன் பேஸில் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஃபீல்டில் நீங்கள் பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கோப் அண்ட் டிமாண்ட், எந்த ஏரியாவில் ஜாப் ட்ரை பண்ணலாம், கவர்மெண்ட் ஜாப்லாம் எப்படி கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் ஹயர் ஸ்டடீஸில் எப்படி போகலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஜாப் பொசிஷன் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஃபீல்டு போகிறீங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி அனலிஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சைபர் செக்யூரிட்டி அனாலிஸ்ட், இது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அனாலிஸ்ட், செக்யூரிட்டி இன்ஜினியர், எத்திக்கல் ஹேக்கர், செக்யூரிட்டி கன்சல்டன்ட். செக்யூரிட்டி கன்சல்டன்ட் பொறுத்தவரையும் கம்ப்யூட்டிங், நெட்ஒர்க்கு, இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் வந்து நிறைய ஜாப் பொசிஷன் இருக்கும் உங்களுக்கு. ஜாப் பொசிஷன் பொறுத்தவரையும் நீங்கள் எந்த மாதிரியான கம்பெனிக்கு போகிறீங்க, ப்ளஸ் உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கில் இருக்குது, இதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியர், சைபர் டெஃபென்ஸ் டூல்ஸ் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் இன்ஜினியர், இந்த மாதிரி நிறைய ஜாப் பொசிஷன் இருக்கும் உங்களுக்கு. எந்த ஏரியாவில் கிடைக்கும் அந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம், ஒரு ஃபினான்ஸ் லைனில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், பேங்கிங் இண்டஸ்ட்ரி, இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐடி கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி, ஏன்னா எல்லா இடத்துலையுமே இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத செக்யூரிட்டியாக வச்சுருக்கணும் அப்படி தான் வந்து நினைப்பாங்க. இல்லைனா வந்து பார்த்தா அந்த சைபர் கிரைம் பிரான்ச்சு, இந்த மாதிரி இடத்துல கூட கவர்மெண்ட் லைனில் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துட்டோம், உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா இந்த இஸ்ரோ, டிஆர்டிஓ, இங்கே கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அப்பப்போ சர்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா மற்ற ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேங்க் ரிலவெண்ட்டான ஒரு ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஐடி ஆஃபீஸருக்கு இவங்க ட்ரை பண்ணலாம், இவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிடெக், சைபர் செக்யூரிட்டி முடித்தவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு ஜாப் தான் அப்படின்னு கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் ஃபிக்ஸ் பண்ணி இல்லை. எப்பப்போ இந்த இஸ்ரோ, டிஆர்டிஓவில் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்களோ அப்போ உங்களுக்கு குறிப்பிட்ட வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்யு கம்பெனியில் கூட உங்களோட ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கேட் எக்ஸாம்லாம் எடுத்துங்க, ஒரு சில பிஎஸ்யு கம்பெனியில் கேட் எக்ஸாமோட ஸ்கோர் கூட அக்செப்ட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நிறைய இடத்துல இப்போ இது ரிலவெண்ட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. பட் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற நேமில் மட்டும் இருக்காது, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, டிஜிட்டல் ஃபாரன்சிக், இந்த மாதிரி நேம் வைஸாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பட் எல்லாமே சிலபஸ் வைஸாக காமனான கான்செப்ட் தான் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில காலேஜில் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி சிஎஸ்சி ப்ளஸ் இந்த ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக இப்போ டாப் விஏடி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்எம், இந்த யூனிவர்சிட்டிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தா பிஇ, பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், இந்த ஸ்ட்ரீம் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில காலேஜோட லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அகாடமி ஆஃப் மரைன் டைம் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் கன்னத்தூரில் இருக்க, அதாவது ஏஎம்இஇடி யூனிவர்சிட்டி அப்படிம்பாங்க. ஸோ இங்கே பிஇ சைபர் செக்யூரிட்டி அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏவிஐடி காஞ்சிபுரம்ல இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்ஏயு சென்னை, அதாவது பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி. ஸோ இங்கே கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சிஐடி சென்னையில் இருக்கு உங்களுக்கு, தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் இருக்கு உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டு சயின்ஸ் சென்னையில் இருக்கு உங்களுக்கு, ஜேசிஇ சென்னையில் இருக்கவங்களுக்கு, காரணியா யூனிவர்சிட்டியில் இருக்கவங்களுக்கு, ஸ்ரீகார் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் அவைலபிளாக இருக்குது, சத்யபாமா யூனிவர்சிட்டியில் அவைலபிளாக இருக்குது, வேல்டெக் சென்னையில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இன்னும் நிறைய காலேஜ் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்டெப்த்தாக வீடியோ வேணும், எந்த காலேஜில் என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் அந்த மாதிரி இன்டெப்த்தாக வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ சைபர் செக்யூரிட்டி பொறுத்தவரையும் இப்போ இல்லை ஃபியூச்சரே நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க கோர்ஸ் தான் உங்களுக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும் எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஜஸ்ட் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோடனே ஒரு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னா அப்படியே வந்து உங்களோட நாலேஜை வந்து நீங்கள் வந்து எதுவுமே டெவலப் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. அடுத்தடுத்து உங்கள் ஃபீல்டில் வந்து நீங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான். ஏன்னா சொல்ல ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை திருடுறவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன நாலேஜ் வேணாலும் அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்கள ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு உங்கள் நாலேஜை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் இந்த மாதிரியான ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு ஜாப் பொசிஷன், நல்ல ஒரு சேலரி, அடுத்தடுத்து நல்ல நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடெக்கில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்ட்ரீம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.